ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கூரைக்கடை தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன சட்னி பண்ணுறது ரொம்ப யோசிச்சிங்கன்னா, இந்த 1 மினிட்ல பண்ணக்கூடிய தக்காளி சட்னி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாங்க அப்படின்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி அடிப்பகுதி வந்து இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாங்க. 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கலாம். ஒரு 10 வரமிளகாய் நான் எடுத்துருக்கேங்க. அடுத்து இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து, கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதே போல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணுங்க. இப்போ அரைச்ச சட்னி வந்து ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பொண்ணை ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பை கரண்டி வச்சுக்கலாங்க. 2லேருந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி சட்னிக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு உளுத்த பருப்பை சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச சட்னி வந்து தாளிப்பாக சேர்த்துக்கலாங்க. இது சீக்கிரமாக பண்ணக்கூடிய சட்னிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு காரசாரமாக பிடிக்குங்க, கண்டிப்பாக இந்த சட்னி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. டக்குன்னு செய்யக்கூட ஒரு சட்னின்னு சொல்லலாங்க. நல்லா சாஃப்டான இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்றீங்க உங்களுக்கே தெரியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த 1 மினிட் தக்காளி சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.